86 இகல் ஹேட்ரட் வேற்றுமை உணர்வை களைதல். வேற்றுமை உணர்வு என்பது உயிர்களிடையே தோன்றும் ஒரு வகை நோய். இன்பமுடன் கூடி வாழும் பண்பிலிருந்து துன்பமுடன் பிரிந்து வாழும் இழிநிலைக்கு அது ஆளாக்கும். வேற்றுமை உணர்வால் வெறுக்கும் செயல்களை ஒருவர் செய்தாலும் அவருடன் மன வேறுபாடு கொண்டு துன்பம் செய்யாதிருப்பதே உயர்ந்த பண்பாம். வேற்றுமை உணர்வு என்னும் கொடிய நோயை போக்கினால் சமுதாயத்தில் குறைகள் மறைந்து புகழும் பெருமையும் உயரும். துன்பங்களுக்குள் கொடிய துன்பமாகிய வேற்றுமை உணர்வை நீக்கினால் இன்பமயமான மனித வாழ்க்கை மேலும் இன்பம் அடையும். மற்றவர்களின் மனநிலையில் தன்னை இருத்தி சிந்திக்க வல்லவரை கோபப்படுத்தி எதிரியாக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு? பிரிவினை உணர்வை வளர்த்து பகையை உண்டாக்குவதில் இனிமை காண்பவன் வாழ்க்கை விரைவில் வீழ்ச்சியடையும். வேற்றுமை உணர்வாளன் எதையும் விருப்பு வெறுப்பு நோக்கிலேயே பார்ப்பதால் உண்மையை உணரமாட்டான். முரண்பட்டவன் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் உணர்ந்து முடிவெடுத்தால் அது உயர்வை நோக்கியதாயிருக்கும். தன் பக்க நியாயத்தை மட்டும் எண்ணி வேறுபாட்டை வளர்த்தால் பகையாய் வளர்ந்து அழிவில் முடியும். உயர்வு வரும்போது வேறுபாடுகளை உடனுக்குடன் களைந்து கொண்டே செல்லும் பக்குவம் வாய்க்கும். வீழ்ச்சி வரும்போது வேறுபாடுகளை வளர்த்து கொண்டே செல்லும் முரட்டு மனநிலை தோன்றும். கருத்து வேறுபாடு பகையாய் வளர்வதே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். வேறுபாடுகளை களைந்து அவற்றை சிரிப்பாக மேன்மைப்படுத்திவிட்டால் சிறந்த பண்பாளன் என்கிற பெருமிதம் வாய்க்கும்.